டிஜிட்டல் லைஃப் மேக்கர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற ஃப்ரெண்ட்ஸ். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎம் கிசான் 13வது தவணை உதவி தொகை வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும், அதாவது நமக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று நீங்கள் செஞ்சாகணும், ஓகேங்களா? ஆன்லைனில் நீங்கள் இதை நீங்கள் செய்யலைனா கன்ஃபார்ம் உங்களுக்கு பணம் வராது, ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் சும்மா ஈஸியானது தான், 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். மொபைல்லையும் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேயும் பண்ணலாம். தயவு செஞ்சு நீங்கள் இதை நான் சொல்கிறத செய்யுங்க, ஓகேங்களா? அது என்ன இதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். உங்கள் கம்ப்யூட்டர் இல்லை மொபைலில் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் கூகுளில் போய்ட்டு கிசான் டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அதில் பிஎம் கிசான் சம்மன் நிதினு இருப்பாருங்க, ஃபஸ்ட் லிங்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎம் கிசான் சம்மன் நிதி இந்த வெப்சைட் தான், ஓகேங்களா? ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா, அன்பில் பிரைம் மினிஸ்டர் ஆஸ் ரிலீஸ் இட் த 12th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் ஆன் 17 அக்டோபர் 2024, அதாவது 12வது தவணை பார்த்தீங்கன்னா முன்ன போட்டிருந்தாங்க. அந்த ரிலீஸ் பண்ண டேட் போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கே பார்த்தீங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி கேஒய்சி இஸ் மேண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் கேஒய்சி வந்து ஆதார் கார்டு மூலயமா நீங்கள் இதை பதிவு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. அதுபடி பதிவு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் 12வது உதவித்தொகை பார்த்திங்கன்னா போட்டிருந்தாங்க. இப்போது அடுத்து 13வது உதவித்தொகை பார்த்திங்கன்னா இப்போது பிப்ரவரியில் முதல் வாரம் இல்லை 2வது வாரத்துக்குள்ளே அமௌண்ட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதுக்குள்ளே இந்த கேஒய்சி பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும், இல்லைனா வராது, ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வெப்சைட்லேயே கீழே வாங்க. இதில் இகேஒய்சின்னு இருப்பாருங்க, இந்த ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களுக்கு பதிவு தெரியும், ஆதார் நம்பர் கேட்கும், ஓகேங்களா? ஆதார் நம்பர் கொடுத்துக்குங்க. ஆதார் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஆதார் நம்பர் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் கேட்கும், ஓகேங்களா? இதுக்கான வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதாவது யார் பேரில் காசு வாங்குறீங்களோ அவரோட ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவரோட ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோ அந்த மொபைலை கையில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், 4 நம்பரு, ஓகேங்களா? கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர் வரும் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு 6 நம்பரை போட்டுட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இகேஒய்சி டன் அப்படின்னு வந்துடும், ஓகேங்களா? இந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா? எப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த கேஒய்சி ஆப்ஷனை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு 13வது தொகை பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், இல்லைனா வராது, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதனால் இந்த கேஒய்சியை இகேஒய்சி ஆப்ஷனை பதிவு பண்ணிக்கோங்க உங்கள் கம்ப்யூட்டர் மொபைலில், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.